ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு யூடியூப் சேனல் மருமகள் இல்லாமல் அம்ரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக பூரி வித்து உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருக்கிறேன். சென்னையில் பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்ருக்குது. ஸோ மார்னிங் எழும்பவே முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, சூடாக பூரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்குன்னு போட்டுட்ருக்கிறேன் சூடாக. இந்த பூரிக்கு எப்போவுமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான். ஸோ அதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே வாங்க, நல்லா சுட சுட பூரி வித்து உருளைக்கிழங்கு மசாலா ஓடி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே, வீட்டில் நிறைய ஒர்க் இருக்குது. பாத்திரம் கழுவணும், வீடு தூக்கணும், வாஷிங் மிஷினில் துணி போடுறது, அடுத்தடுத்த வேலை இருக்குது. வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடியுமே பார்த்திங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்டை வந்து ஒற்றை அடித்து நல்லா டீப் க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் ஃபுல்லாக மார்க் போட்டு ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணலான் இருக்கிறோம். அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் வீடு வந்து வீடு மாதிரி இருக்கும். பிகாஸ் அதர் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒர்க் போயிட்டு ஈவினிங் 7:00 தான் வீட்டுக்கு வரோம். சுத்தமாக டைம் இருக்காது வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்குலாம். பை த வே, அட்லீஸ்ட் சண்டே ஆர் சாட்டர்டே நமக்கு எப்போ லீவ் இருக்குது, நமக்கு எப்போ அவைலபிளாக இருக்கும், அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸாவது பார்த்திங்கன்னா வீட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா நாட் ஓன்லி ஒய்ஃப் தான் கண்டிப்பாக கிச்சன் ஒர்க் பண்ணணும், வீட்டு வேலையை ஒய்ஃப் தான் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது லைஃப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தான் அந்த லைஃப் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட்டோடி போகும் கண்டிப்பாக. ஸோ பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால மட்டும்தான் என்னால் பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கும் போயிட்டு வீட்டையுமே நான் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது கண்டிப்பாக. அண்ட் ஃப்ரூட் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஏர் வென்டிலேஷனுமே ஃப்ரூட்டுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பொடி பொடி ஈ எதுவுமே அந்த ஃப்ரூட்டில் உட்காராமல் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சரியாக டயர்டாயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லெமன் ஜூஸ், ஸ்வீட் அண்ட் சால்ட்டோடி செம்ம லெமன் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. நிறைய சுகர் போட்டு கொஞ்சமாக லைட்டாக பிஞ்ச் அளவு சால்ட் போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த வேக்யூம் க்ளீனர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபிலிப்ஸில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். செம்ம யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சி இதுக்கு வந்து நான் தனி வீடியோவே போட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பொடி பொடி தூசி இந்த நூலாம்படன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட அது வந்து அவ்வளோ அழகாக எடுத்துருது. அண்ட் நம்ம என்ன தான் வீட்டை க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா கார்னரில் எல்லாம் பொட்டி பொடி தூசி இருக்கும். அதெல்லாம் செம்ம சூப்பராக மைன்யூட்டாக க்ளீன் பண்ணிடுது வீட்டையே. இது பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸில் தான் வாங்கினோம் இந்த வேக்யூம் க்ளீனர். ரீசெண்டாக 1 month முன்னாடி தான் நாங்கள் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 11,000 வந்துச்சு. பட் நாங்கள் வந்து ஒரு ஆஃபரில் 9,500 நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒயிட் ரைஸ் ப்ளஸ் மட்டன் கிரேவி தான் வச்சுருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மட்டன் வந்து திக்காக கிரேவி வச்சு ரைஸ்க்கு சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவியில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து தேங்காய் ப்ளஸ் கேஷ்யூ வந்து அரைச்சி ஊற்றி வைப்போம். அதுவுமே அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டை விட. அது பார்த்திங்கன்னா டிஃபன், தட் மீன்ஸ் சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் ரைஸுக்குங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்படி திக் கிரேவியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போனோம் மாஸ்க்காக. ஸோ மாஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நகை சீட்டு போட்டிருந்தோம். தீபாவளியோடி கரெக்டாக முடிகிற மாதிரி 11 months சீட்டு போட்டிருந்தோம். அது கம்ப்ளீட் ஆச்சுது. சரி ஓகே, போய் நகை எடுத்துடலான்ட்டு அதையும் போய் தீபாவளி பர்ச்சஸாகவும் இருக்கட்டும்ட்டு ஒரு பேங்கிள் வாங்கினேன். அந்த பேங்கிள் ப்ளஸ் அதனுடைய ரேட் எவ்வளோ கிராம் வந்துச்சுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் எங்களுடைய சூப்பரான தீபாவளி விளாக் போச்சு, இது சண்டே விளாக். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சி மறக்காம மருமகள் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். பை பை.